எழுத்தாளர்கள் தோழர்கள் செல்வராஜ் அவர்களையும் மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்களையும் மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் மதிப்புக்குரிய தோழர் மலர்விதி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நமது மதிப்புக்குரிய விருந்தினர்கள் திரு பிரபு சாலமன் அவர்களையும் திரு சீன ராமசாமி அவர்களையும் திரு அறிவு அன்பழகன் அவர்களையும் உங்கள் சார்பாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக சேவையில் கல்வித்துறையில் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டை சார்ந்த ஆல் இண்டியா சிலம்பம் பெடரேஷனுடைய ஆசான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் அந்த குழுவின் சார்பாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர் வெங்கடேசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி மாசா அவர்களையும் கௌரவிப்பதற்காக நாம் அழைத்திருக்கிறோம். மதிப்புக்குரிய மாசா அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு உங்கள் சார்பில் கேட்டுக்கொண்டு மாசா இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளம் விஞ்ஞானி இதுவரை 11 அறிவியல் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி 5 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமையை தன்னுடைய சொந்த பெயரில் அவர் பெற்றிருக்கிறார். 2 சர்வதேச விருதுகள், 2 ஜனாதிபதி விருது, 5 தேசிய விருது, மத்திய அரசின் தேசிய அறிவியல் ஆராய்ச்சி உதவித் தலை விருது, தென்னிந்திய விருது, தமிழக அரசின் சிறப்பு விருது என ஏராளமான விருதுகள் பட்டியல் மொத்தம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதேபோன்று இவரது கண்டுபிடிப்புகள் இந்த மாவட்டத்துடைய சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய எளிமையான பயன்படுத்துவதற்கும் உதவக்கூடிய பல கண்டுபிடிப்புகள். குறிப்பாக இவரது 4வது கண்டுபிடிப்பான ஹைடெக் ட்ரெயின் டாய்லெட் என்பது சர்வதேச விருதை பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு என்பதையும் சொல்லிக்கொண்டு தன்னுடைய 14வது வயதில் 46 நாடுகள் கலந்து கொண்ட உலக மாநாட்டில் ஒரு ஆய்வுக்கட்டை சமர்ப்பித்து உலக மாநாடுகளிலே ஆய்வு கட்டை சமர்ப்பித்த இளம் வயது விஞ்ஞானி என்ற பெருமையும் பெற்றவர். அப்துல் கலாம் அவர்களால் அழைக்கப்பட்டு அந்த மாளிகைக்குள் சென்று தன்னுடைய கண்டுபிடிப்புகள் குறித்து ஒரு முழு விளக்கத்தினை செய்து காட்டியிருக்கிறார். பாரத பிரதமரையும் சந்தித்து முழு விளக்கத்தினை செய்து காட்டியிருக்கிறார். அதேபோன்று இன்னும் பல ஏராளமான ரயில்வே போர்டு உட்பட இன்னும் பல ஏராளமான அமைப்புகளுக்கு தன்னுடைய கண்டுபிடிப்பை அழைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவர், 3 கவர்னர்கள், 5 மாநில முதல்வர், ரயில்வே அமைச்சர் ஆகியோர்களை சந்தித்து தனது கருவி குறித்து செயலுக்கத்தை பெற்று ஏராளமான பண பரிசுகளையும் பெற்றது மட்டுமல்ல சமீபத்தில் தமிழக முதல்வரிடமிருந்தும் ஒரு பெரும் விருதை பெற்றிருக்கிறார். அதேபோன்று இவருடைய 7வது கண்டுபிடிப்பான நெருப்பின்றி சீல் வைக்கும் கருவி என்பது தமிழ்நாடு தேர்தலில் தற்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது புதிய செய்தியாகவும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நமது மாநில பொருளாளர் அன்புக்குரிய தோழர் பாலா அவர்களை அவரை கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்ல இருந்து பிரசிடென்ட் அவார்டு, பிரைம் மினிஸ்டர் அவார்டுன்னு வாங்கின இந்த இளம் விஞ்ஞானி மாஷா, இவங்களை பத்திலாம் நமக்கு வந்து செய்திகள் தெரியாமலே போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பதிவு பாட வேண்டிய ஒரு ஒரு விஷயம், ஒரு நடிகை அஞ்சலி காணணும்னு 3 நாள் நான் வீட்டில் இருக்க முடியல. எந்த டிவியை திறந்தாலும் ஸ்கிராலிங்கும் சரி, தற்போது இங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க, வைசாக்ல இருந்து கடந்துகிட்டு இருக்காங்க, புயல் கூட கொஞ்சம் கம்மியா தான் சொல்லுவாங்க.
உண்மையிலுமே டென்ஷன் ஆயிடுச்சு. நான் நியூஸே பார்க்க வந்த நாலு நாள் பதிவு பட வேண்டிய விஷயங்கள் பதிவு படாமல் இந்த தேசத்தில் போயிட்டே இருக்கு. காரணம் யாரு, ஊடகம் உண்டு, அந்த பொறுப்புணர்ச்சியோடு இயங்கணும். எல்லாருமே வந்து கட்டி இழுத்தாதான் அந்த தேர் நகரும். சும்மா இப்படி நம்ம மட்டும் ஒரு கூட்டம் போட்டோம்னா அது ஒண்ணும் கஷ்டம். எல்லாரும் வந்து இங்க நின்னால்தான் இது நகரும். இந்த ஒருமைப்பாடு வந்து உங்ககிட்ட இருக்கு. இந்த மாஷாங்கிற பொண்ணை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கான பிள்ளை என்ன மாதிரி சின்ன விலையில பெரிய ஆலமரம் முளைக்கிற மாதிரி இந்த சின்ன விலையே ஆலமரமா இருக்கு. சின்ன விலையில இருந்து ஆலமரம் வரும், விலைக்குள்ள விருட்சம் வரும். ஆனா இங்க விலையே விருட்சமா அமையல பாக்குற போது ஆச்சரியமா இருக்கு. மாஷாவோட கண்டுபிடிப்பு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. உங்களுக்கு எத்தனையோ கண்டுபிடிப்பு, ஒரு கண்டுபிடிப்பு. நானே வந்து இந்த ஊர்ல நாகர்கோவில்ல வந்து பாராட்டு விழா நடத்த இந்த பொண்ணுக்கு பரிசு கொடுத்தேன். அந்த பொண்ணோட பாராட்டு விழாவில் நானும் பங்கெடுத்துருக்கேன். இந்த மாவட்டத்தில் நிறைய கூட்டங்களை பேசியிருக்கிறேன். இந்த பொண்ணையும் பாராட்டியிருக்கேன்.